ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெயம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தேற்றரவாளரின் சத்தம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கர்த்தர் என்னோடு சொன்ன ஒரு வார்த்தை உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன் இந்த உலகத்தில் நாம் அநேக முறை கைவிடப்படுகிறோம் அநேக சமயங்களில் நாம் கைவிடப்படுகிறோம் ஒருவேளை நீங்கள் நம்பினவர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம் உங்களுடைய சொந்தங்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம் உங்களுடைய சாபனம் உங்களை கைவிட்டிருக்கலாம் உங்களுடைய சபை உங்களை கைவிட்டிருக்கலாம் ஒருவேளை மருத்துவர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம் எப்படிப்பட்ட நிலைமையில் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம் ஆதிகாமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் பிடி சொல்கிறது நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் என் அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரியே ஒருவேளை கர்த்தருங்களோடு அநேக முறை பேசியிருக்கலாம் வசனத்தின் மூலமாய் பேசியிருக்கலாம் தரிசனம் மூலமாய் பேசியிருக்கலாம் அது மாத்திரமல்ல கர்த்தர் உங்களோடு ஒரு மிகப்பெரிய காரியங்களை சொல்லியிருக்கலாம் அவைகள் நடப்பதற்கு முன்பதாக நீங்கள் கைவிடப்பட்டவர்களை போல் இருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணினால் அதை முடிக்கிற வரைக்கும் அவர் வாக்கு மாறவே மாட்டார் அவர் மனம் மாற மனப்புத்திரன் அல்ல அவர் பொய் சொல்ல மனிதரும் அல்ல இந்த தேவன் உங்களுக்காக சொன்ன எல்லா வார்த்தைகளையும் நிறைவேற்றுவதற்கு அவர் இன்றைக்கும் கருபையுள்ள தேவனாய் இருக்கிறார் இந்த தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்ன யாவற்றையும் நிறைவேற்றுவதற்கு உனக்கு சொன்ன எல்லாவற்றையும் செய்வதற்கு அவர் கருபையுள்ள தேவனாய் இருக்கிறார் மாத்திரமல்ல ஆண்டவர் சொல்கிறார் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து ஏன் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு சொன்ன அநேகர் இன்றைக்கு நாம் ஆரம்பித்தோம் இன்னைக்கு வரைக்கும் அநேகர் நம்மை விட்டு பிரிந்து போய் கொண்டிருக்கிறார்கள் கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருக்கிற ஒரே தேவன் ஏசுதான் ஒரு சில சமயங்களில் தாயின் அன்பு நம்மை விட்டு பிரிந்து போய்விடும் தகப்பின் அன்பு நம்மை விட்டு தனிந்து போய்விடும் பிள்ளைகளின் அன்பு நம்மை விட்டு பிரிந்து போய்விடும் ஆனால் மாறாத நேசக்கரம் மாறாத அந்த அன்பின் கரம் நமக்காக சிலுவையில் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்த அந்த அன்பின் கரம் நம்மை தாமே நம்மை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இந்த யாக்கோபு வனாந்தரத்தில் இருக்கும்பொழுது தான் இதை சொல்லுகிறான் வனாந்தரத்தில் என்ன செய்வது என்று தெரியாத பொழுது எங்கே போவதென்று தெரியாத பொழுது அடுத்தது என்ன நடக்கும் என்று தெரியாத பொழுது அவன் பயந்து போய் இரவு நேரம் ஆனதினாலே கத்தருடைய நாம சோத்திரம் என்ற மாதிரியம் இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் சொல்கிறது ஒரு இடத்துல வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தாங்கி அவடுத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான் தலைக்கு ஒரு கல்லை வைத்து படுத்து கொண்டான் அதன் பிறகு உங்களுக்கு தெரியும் இதனுடைய எல்லா காரியங்களும் அவன் படுத்து உடனே அவன் ஒரு மிகப்பெரிய ஒரு தரிசனத்தை காண்கிறான் தேவதூதர்கள் ஏணியில் பூமிக்கும் வானத்திற்கும் ஒரு ஏணி வைக்கப்பட்டு அதில் இறங்கிறதும் ஏறுகிறதுமாய் பார்க்கிறான் பார்த்த உடனே அவனுக்கு பயம் உண்டாகிறது அவன் எழுந்து பார்த்து சொல்லுகிறான் இது வானத்தின் வாசல் இது தேவனுடைய வீடு என்று சொல்லி இப்படியா நான் சொல்லுகிறதை பார்க்கிறோம் மாதிகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இப்படி சொல்லுகிறது அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான் அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்று பெயர் இருந்தது அலூயா ஒருவேளை மனுஷன் பார்வைக்கு நீ லூஸ் மாதிரி தெரியலாம் பைத்தியக்காரன் மாதிரி தெரியலாம் ஆனால் கர்த்தர் உனக்குள் இருக்கிற இயேசு பரியவர் ஒரு பைத்தியக்காரன் லூசு தான் பார்க்க முடியும் ஞானி பார்க்க முடியாது அறிவாளி பார்க்க முடியாது தேற்றமான பரிசுத்தாவியவர் ஞானிகளின் ஞானத்தை அவத்தாக்கும்படி பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்ட ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட கிருப்பையை கொடுத்திருக்கிறார் இவன் பயந்து போய் நின்ற பொழுது வனாந்தரத்தில் நின்ற பொழுது என்ன செய்வது தெரியாமல் நின்ற பொழுது ஆண்டவர் யாக்கோபோடு பேசுகிறார் அந்த யாக்கோபு திரும்ப பரிவாரத்தோடு வரும் பொழுது அவன் யாப்பே தாற்றங்கரையில ஜெபிக்கும் பொழுது அவன் பெயர் இசை மாற்றப்படுகிறது காரணம் என்னவென்று சொன்னால் மனிதர்கள் மூலமா மருத்துவர்களால் கைவிடப்பட்டிருக்கலாம் நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொன்னவர்கள் எல்லாம் கைவிட்டப்பட்டிருக்கலாம் ஆனால் இந்த ஆண்டவர் உனக்கு சொன்னதை செய்வளவும் உன்னை கைவிட இருக்கிறார் ஒன்பதாம் சங்கீதம் பத்தாம் வசனம் சொல்கிறது கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள் ஏன் இந்த ஆண்டவர் நம்புகிறார்கள் சொன்னால் அவர் யாரெல்லாம் தேடுறாங்களோ அவர்களை கைவிடுவதில்லை இவர் கைவிடாத தேவன் நீ இந்த இயேசுவை தேடி வந்திருப்பேனால் இந்த இயேசு கிறிஸ்துவை நீ உன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு இவரே இருப்பேனால் கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார் உன் சூழ்நிலை கைவிடப்பட்ட சூழ்நிலை போல இருக்கலாம் உன் என்ன செய்வது என்று தெரியாதபடி நீ என்ன எங்க போக வேண்டும் என்று தெரியாதபடி இருக்கலாம் ஆண்டவர் உன் சூழ்நிலையில் மாற்றுகிற ஆண்டவர் உனக்குள் இருக்கிற ஆண்டவர் உன்னை கைவிடாதபடி உன்னை பாதுகாக்கிற ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் உன்னை பலப்படுத்தும்படியா வந்து இருக்கிறார் இந்த பெத்தேல் என்று சொல்லும் பொழுது வானத்தின் வாசல் தேவனுடைய வீடு இப்படி நிறைய காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பெத்தேல் எங்கே இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது இந்த பெத்தேல் பாலஸ் பாலஸ்தீனாவின் மத்திய பாகத்தில் உள்ள ஒரு பெற்ற ஒரு இடம் இது எருசலேமில் சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது அது மாத்திரமல்ல இது இந்த இடம் தேவருடைய சித்தத்தை அறியும்படிக்கு அநேகர் அங்கே போய் வருவார்கள் அது மாத்திரமல்ல உடன்பிடிக்கப்பட்டி இங்கே இருந்தது என்று நியாயதிபதிகள் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சாம்வேல் அடிக்கடி இங்கே வந்து போவது வழக்கமாக இருந்தது எலியா திர்கரசியும் அங்கே வந்து போய் கொண்டிருந்தார் அது மாத்திரம் இல்லைங்க ஒரு முறை எலியாவும் தீர்க்கதரிசி எலிசாவும் இரண்டு திர்கரசிகளும் பெத்தேலுக்கு போனார்கள் அதற்கு ஆதாரமாக ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பெத்தேல் என்று சொல்லக்கூடிய இடம் அது தேவனுடைய வாசல் வானத்தின் வாசல் தேவனுடைய வீடு உன் வாழ்க்கை வேணாந்திரமா இருக்கிறதா உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போய் போயிருக்கிறாயா என்ன செய்வது தெரியாமல் இருக்கிறாயா கடன் பற்றியில் இருந்து கொண்டு இந்த கடனுக்கு என்ன வழி என்று தெரியாமல் நீ கலங்கி கொண்டிருக்கிறாயா இந்த இயேசுவை நீ நம்பி இருக்கிறேன் இந்த இயேசு உன்னை கைவிடவே மாட்டார் அவர் என்ன என்னென்ன சொல்லியிருக்கிறாரோ இந்த இயேசு எப்படிப்பட்டவனு சொன்னால் நீ தாழ்மையில் இருக்கும் பொழுது கைவிடப்பட்ட மணியிலும் இருக்கும் பொழுது ஒன்றுமே இல்லாத இருக்கும்போது உன்னோடு எப்படிப்பட்ட வாக்கு அவர் சொன்னார் என்னெல்லாம் செய்வேன் என்று உனக்கு வாக்கு பண்ணி அதில் கர்த்தர் உனக்கு உறுதியை பளித்தாரோ அதையெல்லாம் செய்வதற்கு அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறான் அது மாத்திரம் இல்லைங்க தேவி ராமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனம் சொல்கிறது நான் யாக்கோபோடே பண்ணின என் உடன்படிக்கையும் கெய்யும் ஈசாக்கோடு பண்ணின என் உடன்படிக்கையும் ஆபரோமோடு பண்ணின என் உடன்படிக்கையும் நினைப்பேன் தேசத்தையும் நினைப்பேன் அலலூயா வாழ்க்கப்பட்ட தேசம் தேசம் என்றால் நாம் வாழ்கிற பகுதி மாத்திரமல்ல அது நம்மையும் குறிக்கிறது நாம் அந்த தேசத்தில் தான் வாழ்கிறோம் ஆண்டவர் ஒருவேளை நாம் ஆண்டவரை மறந்திருக்கலாம் பிரச்சனை வரும்பொழுது போராட்டம் வரும்போது நம்முடைய சூழ்நிலையில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வரும் பொழுது சோதனை அதிகமாக இருப்பது இந்த ஆண்டவர் எங்கே இருக்கிறார்னு சொல்லி நீ ஒருவேளை மறந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சோழர் யாக்கோவோடு இருந்ததே யாக்கோவோடு பணின என் உடன்படிக்கை ஈசாக்கோடு பணின என் உடன்படிக்கை ஆபரகோடு பணின உடன்படிக்கை நான் நினைப்பேன் அவர் உன்னை நினைத்திருக்கிறார் அவர் உன்னை ஆஸ்வதிப்பார் அவர் இஸ்ரேல் குடும்பத்தாரை ஆஸ்வதிப்பார் அவரோன் குடும்பத்தை ஆஸ்வதிப்பார் என் அன்பு ஜபஜனமே உன் சூழ்நிலை கர்த்தருக்கு தெரியும் உன்னோடு பண்ணின உடன்படிக்கை கர்த்தர் மறக்கவே மாட்டார் உங்களுக்கு ஒன்று தெரியுமா இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி தி சோல் வின்னிங் காஸ்பல் மினிஸ்ட்ரி ஆத்தும ஆதாய நச்சீதி ஊழியம் ஆண்டவர் எனக்கு நான் இளைஞனாக பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு ஆண்டுகளில் நான் ஒரு உபாசம் இருந்து கேட்ட கேட்டபொழுது நான் ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும்பொழுது ஆண்டவர் இந்த ஊழியத்தின் பெயரை கொடுத்தார் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் கழித்து திரும்பவும் அந்த பெயரை ஆண்டவர் எனக்கு சொல்லிருக்கிறான்னு சொன்னால் பண்ணி நான் மறந்து விட்டேன் தொண்ணூறிலிருந்து தொண்ணூத்தி எட்டு வரைக்கும் ஒரு ஊழியக்காரர்கிட்ட இருந்தேன் தொண்ணூத்தி இருந்து தொண்ணூத்தி எட்டுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் இருபத்தி ரெண்டு வருஷம் ஒரு ஊழியக்காரர்கிட்ட இருந்தேன் அருமையான ஆவிக்குரிய நல்ல ஊழியக்காரர்கள் வைராக்கியமாய் கற்றதற்காக தேவனுடைய நாமத்தை படுத்தக்கூடிய விசேஷித்த பாத்திரங்கள் இந்த இந்த வாக்கு இந்த வார்த்தை எப்பொழுது வந்து சொன்னால் நந்தன முயம்சே மைதானத்தில் அங்கே ஒரு நான் ஜபிக்கும் பொழுது அங்கேதான் நான் ஞானஸ்தான பெற்றேன் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த ஊழியக்காரன் ஒரு வைராக்கியமான ஒரு தகப்பன் ஜபிக்கும் தான் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தார் நான் மறந்து விட்டேன் ஆனாலும் என்னோடு கூட பண்ணின அந்த உடன்படிக்கை கர்த்தர் மறக்கவில்லை உன்னோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணியிருப்பாரானால் கர்த்தர் உன்னோடு பேசியிருப்பாரானால் கர்த்தர் உனக்கு இதை செய்வேன் என்று சொல்லியிருப்பாரால் நீ இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்வாய் நீ இப்படிப்பட்ட ஆசுவத்தை பெறுவாய் இப்படிப்பட்ட மேன்மைக்குரிய காரியங்களை கர்த்தர் உனக்கு செய்வார் என்று உன்னோடு கூட கர்த்தர் பேசியிருப்பாரானால் ஆண்டவர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டார் இந்த கைவிடாத தேவன் உனக்குள்ளிருந்து உன்னை ஆசுபதிப்பார் அது மாத்திரமல்ல சங்கீதங்களின் புஸ்தகம் நூத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாவசனம் சொல்கிறது ஆயிரம் தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் அவர் பண்ணின உடன்படிக்கையும் அவர் ஈசாக்கு கேட்ட ஆணையையும் என்றும் நினைத்திருக்கிறார் அன்பு தேவ பிள்ளையே அன்பு சகோதரனே ஒருவேளை கர்த்தர் உன்னை மறந்து விட்டார் என்று ஆனால் கர்த்தர் உன்னை மறக்கவில்லை இந்த தேவன் உன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறார் ஆபரகோடு ஈசா பண்ணின உடன்படிக்கலை நினைத்தது போல இந்த தேவன் உன்னை நினைத்திருக்கிறார் நீ கைவிடப்பட்டு நிற்கலாம் ஒருவேளை கர்த்தர் உன்னை கைவிட்டார் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம் சபை கைவிட்டிருக்கலாம் ஸ்தாபனம் கைவிட்டிருக்கலாம் உற்றார் உறவுகள் கைவிட்டிருக்கலாம் சொந்தங்கள் கைவிட்டிருக்கலாம் உன் பிள்ளைகள் கைவிட்டிருக்கலாம் உன் தகப்பன் தாய் கைவிட்டிருக்கலாம் நீ கைவிடப்பட்ட நிலைமையில் இருப்பாயானால் இந்த வார்த்தை உன்னை எழுப்புகிற வார்த்தையாய் இருப்பதாக இந்த வார்த்தை நீ எந்த நிலைமையில் இருந்தால் ஒரு புதிய வழியை உனக்கு காண்பர் காண்பிப்பார் உனக்குள்ள கர்த்தர் ஒரு புதிய வழியை காண்பிப்பது மாத்திரம் அவர் உன்னோடு இருந்து உனக்கு சொன்னதை செய்யும் உன்னை கைவிடாதவரை பாதுகாப்பு

நீ கஷ்டத்தின் மத்தியில் இருக்கலாம் அதை நான் பார்ப்பேனோ அதை நான் சுதந்திரிப்பேனோ அதை நான் காண்பேனே என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கலாம் நான் சாகிறதுக்குள்ளாக அதை சுதந்திரத்து கொள்ள வேண்டும் நான் சாகிறதுக்குள்ளாக நான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கலாம் நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்னோடு உடன்படிக்கை செய்த ஆண்டவர் பல வருடங்களுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக என்னோடு பேசின ஆண்டவர் இன்றைக்கு அதை ஞாபகப்படுத்தி எனக்கு அதை செய்திருக்கிறார் என்று சொன்னால் உங்களுக்கும் அதை செய்வார் என் அன்பு தெய்வ ஜனமே உங்களோடு பண்ணின நான் அந்த உடன்படிக்கை அவர் மறக்கவே மாட்டார் நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்த சொன்னதை செய்யும் உங்களை கைவிடாதே உங்களோடு இருக்கிறார் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பது மறந்துடா நம்ம ஜெபிப்போம் பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பையான ரட்சகராக இயேசுவே உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் இந்த வேத வசனத்தின் மூலமாய் எத்தனையோ பேர் ஒரு வேலை ஆண்டவர் எனக்கு செய்வாரோ செய்ய மாட்டாரோ என்ற ஒரு மனக்கலக்கத்தில் இருக்கலாம் ஆண்டவரை ஆண்டவர் என்னை மறந்துவிட்டார் என்னை நினைக்கவில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம் ஆண்டு ஆனால் இப்பொழுது கர்த்தாவே அவர் லோடு நீ பேசிக்கொண்டிருக்கிறது காய் சுதோத்திர ஆண்டவரே இவர் லோடு பண்ணின இவர் இவர்களோடு நீ செய்த உடன்படிக்கை மறக்காதபடிக்கு நான் உனக்கு சொன்னதை செய்யும் உன்னை கைவிடும் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் இவங்களுக்கு என்னென்னலாம் தர வேண்டும் என்று நீ வாக்கு பண்ணியிருக்கிறீர்களோ எந்த ஜபத்திற்காக காத்து நிற்கிறாங்களோ எதையெல்லாம் கேட்டு அதையெல்லாம் நீ தந்தவர்களை ஆஸ்வதிக்க முடியாது சூப்பிக்கிறோம் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் இவர்களை நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம் కోడా కోడియా పరుగటు. పరియా కానే చేదలు. ఏసు బినామత తల్పి దావి.